ஹை நண்ட் பான் அந்த விபின் சீசன் 19 ஆர்பி 1-200 ரிவார்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 1-200 ரிவார்ட் காமிச்சிருந்தேன், பட் அந்த டைமில் சில ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளிச்லாம் நமக்கு வந்து தெரியல. இந்த வீடியோவில் வந்து பார்த்தா வந்து சீசன் 19 ராயல் பாஸ் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து பார்ப்பீங்களோ அதே சேம் ரிவார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஆர்பி 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் அப்சர்வர் அப்படின்ற ஒரு செட் வந்து கொடுக்க போகிறாங்க. அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு டீசெண்டாக நல்லா தான் இருக்குது. அண்ட் அதே ஆர்பி 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்செக்ட் குயின் அப்படின்ற ஒரு மினி ஃபோட்டினோட ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மினி ஸ்கின் எல்லாம் ஆல்ரெடி நான் வந்து காமிச்சிருந்தேன், பட் அந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச்சினால அன்றைக்கி நமக்கு தெரியல, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களால் அந்த அவுட்ஃபிட் வந்து பார்க்க முடியுது. அண்ட் ஃப்ரீ ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஸ்யூஷுவல் எப்போவும் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கிராப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பி 5 வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கார்டன் அப்சர்வர் அப்படின்னு அந்த ஹெட்கியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்கியரும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. மற்ற ரிவார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் காமிக்காத சில ரிவார்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆர்பியில் 9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பபிள் எமோட் வந்து கொடுக்க போகிறாங்க, ஹார்ட் அப்படின்னு தான். ஆக்சுவலி இது ஒரு புது எமோட் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் சேர் பார்க்கல மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ஆர்பி 10 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மித்திக் எமோட், இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 2 எமோட் வந்துட்டு பெய்டு ஆர்பியில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2 எமோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மித்திக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸோ இந்த ஜென்ரல் பீட்டல் அப்படின்னு அந்த எமோட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த அனிமேஷன் வந்துட்டு உண்மையிலே நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்பி 19 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பபிள் எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் வந்துட்டு சேர் பார்க்கில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், லைக் இட் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆர்பி 39 க்ரஷ்ட் அப்படின்னு ஒரு பபிள் எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எமோட் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த எமோட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேர் பார்க்கில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பி 40 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்ஷன் வைன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வுட்டோட ஃபினிஷ் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த ஃபினிஷும். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ ஆர்பி 45 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு ஒரு UMB 45 ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த ஃப்ரீ ரிவார்ட்ஸை விட இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒர்த்தாக தான் வந்து தெரிஞ்சுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீல வந்துட்டு உங்களுக்கு ஸ்கிராப்பு அண்ட் பிபி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பி 50 வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி நமக்கு ஒரு கிளிச்சினால வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டி கிட்ஸ் அப்படின்ற அந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பி 55 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டி கிட்டியோட அந்த ஹெட்கியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்கியர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி போன சீசனில் தான் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சிம்லரான ஒரு ஹெட்கியரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்சிங் ஆகுது அந்த அவுட்ஃபிட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பி 60 வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நேடோட ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க, பக் கிரேனடா பக் எக்ஸ்ட்ரா மினேட்டர் அப்படின்ற ஒரு கிரேனட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேனட் ஸ்கின் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ 60 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பி 70 கிரிம்சன் பீட்டல் அப்படின்னு ஒரு ஹெல்மெட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெல்மெட் ஸ்கின்னும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். ரீசெண்டாக நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெல்மெட்டாக இந்த ஸ்கின் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஆர்பியில் எதுவுமே இல்லை, பேட் ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேட்ஜி அதுக்கப்புறம் ஏஜி கரன்சி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிபி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆர்பி 80 வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்ட் குயின் அப்படின்ற அந்த எமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே இந்த எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவல் அப்படின்னு வந்து சொல்லலாம், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு டவுட் இருந்துச்சு, சீசன் 19 ஆர்பி 100 எத்தனை அவுட்ஃபிட் வரப்போகுது அப்படின்னு. ஸோ சீசன் 19 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 சாய்ஸபிள் அவுட்ஃபிட் வரப்போகுது. ஸோ அதில் ஏதாவது ஒரு அவுட்ஃபிட் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அந்த அவுட்ஃபிட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பி 90 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேறு லெவல் ஏகேம் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏகேம் ஸ்கின் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இந்த ஏகேம் ஸ்கின்னுக்காக தான் இந்த ராயல் பாஸே வாங்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வண்டர்லேண்ட் ஏகேம் வேற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அவுட்ஃபிட்டுக்கும் அண்ட் இந்த ஏகேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே ஒத்து போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 7 டேஸ்க்கான ரூம் கார்டு கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்கிராப்பு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நம்மளோட ஆர்பி 100 போனோம் அப்படின்னா 2 சாய்ஸபிள் அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கலாம். ஸோ இந்த ஜென்ரல் பீட்டல் அப்படின்னு அந்த செட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்செட் குயின் அப்படின்னு அந்த அவுட்ஃபிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்துட்டு சூஸ் பண்ணுறதா இருந்தால் ஜென்ரல் பீட்டல் அப்படின்னு அந்த அவுட்ஃபிட் தான் வந்து சூஸ் பண்ணேன். நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த அவுட்ஃபிட்டை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 19 வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ சீசன் 19 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆர்பி கிரேட் வந்துட்டு உங்கள்கிட்ட சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஆர்பி கிரேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஆர்பி கிரேட்டை உங்களால் வந்து சூஸ் பண்ணிக்க முடியாது. அந்தந்த ஆர்பி கிரேட்டில் என்னென்ன ரிவார்ட்ஸ் இருக்கும்
ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரெடியும் பண்ணிக்க முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 9 அண்ட் சீசன் 6 சீசன் 12 மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 13 சீசன் 11 சீசன் 14 இந்த மாதிரி ரிவார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து எதில் இருக்க ரிவார்டு நல்லாயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 12 அண்ட் சீசன் 6 இருக்கிற அந்த ரிவார்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் கிடைக்குது. ஸோ பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு 1200 யூசி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தடவை உங்களால் வந்துட்டு பிஎட் ரெடீம் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் எந்த ஆர்பி கிரியேட் அப்படின்றத கவனமாக பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரெடீம் செக்ஷனில் ரெண்டு மித்திக் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டூ வீலர் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்சனோட ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டூ வீலர் ஸ்கின் உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தாம்சன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த டூ வீலர் ஸ்கின் வந்துட்டு ராயல் பாஸில் கொடுத்துருந்தா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த சீசன் 19 ராயல் பாஸ் கொடுத்தா இல்லையா, நீங்கள் பை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு சின்ன இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.